இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் என்றால் நான் சொல்ல போகிற இந்த இவ்விரண்டும் மிக முக்கியம். ஒன்று, தேவனால் கொடுக்கப்படுகிற சந்தோஷம். இரண்டு, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. இந்த ரெண்டு சபைகளுக்குள்ளே எப்பவும் இருக்கணும். சபை விசுவாசிகளுக்குள்ளே இது எப்பவும் இன்றியமையாததா இருக்கணும். இந்த சந்தோஷம் வர்ற கஷ்டத்துக்கு மாறி மாறி போகிறது இல்லை. இந்த சந்தோஷத்தை நமக்குள்ள கொடுத்திருக்கிறவர் கர்த்தராகிய தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால் அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிறார். கர்த்தர் யார் மேலே பிரியமா இருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். You are the people who are special in specialties. விசேஷமானவைகளுக்கு விசேஷமானவர்களாய் நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீங்க உங்களை குறித்து குறைவாய் நினைக்காதீங்க, குறைச்சு நினைக்காதீங்க, சாதாரணமா நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகித்து கொடுத்த பிள்ளைகளை குறித்து நீங்கள் தாழ்வாய் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் பரலோகத்தின் கண்களில் விசேஷமானவர்களாய் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே ஞானஸ்தானம் எடுத்து அந்த தொட்டியிலிருந்து வெளியே வரும்பொழுது வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமர்ந்தது என்று. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் ஏன் ஞானஸ்தானம் எடுத்தா போதுமே. அங்க துதர்சனத்தை கவனிங்க, ஆவியினாலும் பிறக்க வேண்டும். உங்களுடைய ஆவியில பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லை என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போகிறது கடினம். எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியாது. உங்களை 10,000 பேர் வந்து பேச வருவாங்க. அவங்க சொல்றது எது சரி எது தவறு என்று தெரியாமல் தவறான ஒரு வழியிலே போயினால் குருடனுக்கு குருடன் கண் வழி காட்டினால் ரெண்டு பேரும் குழியில விழுவாங்களாம். நிறைய பேர் இப்படிதான் மாம்ச சிந்தை, பணத்து மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசையே அவங்கள நோகடிச்சிரு. நிறைய பேருக்கு நோயே பண ஆசை, நிறைய பேருக்கு நோயே உலகத்தின் மேல இருக்கிற விருப்பத்தினால் வந்த நோய்கள், பாவத்தின் மேல் இருக்கிற ஆசையினால் வந்த நோய்கள். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிற வழி நடத்துதலிலே அநேக கேள்விகள் நமக்கு இருந்தாலும் அதனுடைய முடிவு ஒரு நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. இதுல உங்களுக்கு நன்மையா இருக்கும், இல்லைன்னா பரலோகத்துக்கு நன்மையா இருக்கும். பரலோகத்துக்கு நன்மையா இருந்தா என்ன, நமக்கு நன்மையா இருந்தா என்ன, கர்த்தருடைய மனது சந்தோஷப்படுது என்ன, நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். ஹல்லேலூயா. ஒரு ஆபத்து வர்ற நேரத்தில் கர்த்தர் கரம் மறைக்கும். ஒரு தீமை நடக்கிற நேரத்தில் கர்த்தர் கைய கரம் மறைக்கும். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இருக்கிறதுல யார் உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கரம் உங்களை மறைத்து கொண்டிருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் தருகிற ஈவு.